Hello friends, welcome to my channel. So, நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு புது ஆன்லைன் ஜாப் தான் நம்ம பார்க்க போறோம். So, கேண்டில் மங்க்ல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு போஸ்ட் நீங்க டைப் பண்றது மூலமா வந்து பாத்தீனா அந்த ஒரு போஸ்ட்ல இருந்து மட்டுமே உங்களால 250 ரூபாய் வந்து நீங்க அந்த ஒரு போஸ்ட்ல நீங்க சம்பாதிக்க முடியும். நீங்க எத்தனை போஸ்ட் டைப் பண்ணினாலும் சோ அவ்வளவு இன்கம் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கு. சோ இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இல்லாத ஒரு எர்னிங் ஆப் தான். சோ அதனால வந்து பாத்தீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பாருங்க. சோ மொபைல்ல ஏர்ன் பண்ணலாம், நீங்க லேப்டாப்லயே கூட வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நம்ம சேனலில் ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் கிடையாது. ஸோ நமக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் வரும் இருக்குது, ஓகே. இந்த டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் புதுசு புதுசாக வந்து ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் தேடி தேடி மேக்ஸிமம் என்னோட இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெலிகிராம் குரூப்பில் முத கொண்டு வச்சு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வித் பேமெண்ட் ப்ரூஃப் கூட உங்கள் எல்லா வீடியோஸும் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, நமக்குன்னு ஒரு ஷேர் சாட் பேஜ் வேறு இருக்குது, ஓகே. அந்த ஷேர் சாட் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இந்த ஷேர் சாட் பேஜோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் தரேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த ஜாயின் பண்ணி வச்சுக்கிற மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், டக்கு டக்குன்னு புது புது ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸாக கிடச்சிட்டே இருக்கும் நம்ம சேனல்லேருந்து. அதை மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ண ஃபஸ்ட் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கீழே உள்ள லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜ் இப்படி வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கீழே உள்ள லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நார்மலாகவும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு இது டக்குன்னு உள்ள ரெஸ்ட் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கூகுள் மூலமாக சைன்இன் பண்ணாலும் சரி, நான் கூகுள் மூலமாக சைன்இன் பண்ணியிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ சைன் அப் வித் கூகுள் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துட்டு கூகுள் அக்கௌண்ட்டில் சைன் அப் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே என்டர் ஆனோடனே அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதேமாரி இவங்களோட பிளாகை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த பிளாக் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் நீங்கள் எப்படி ஏன் பிளாக் பிளாகுன்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் கண்டென்ட் பார்ப்பீங்களோ அந்த கண்டென்ட் எல்லாமே ஒரு கிரியேட்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி போஸ்ட் போட்டிருப்பான். ஸோ அதே போஸ்ட் தான் நம்ம வந்து இது பண்ணி போடப்போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய ட்ரிக் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ரிவார்டு நமக்கு எப்படி கிடைக்கிது, நம்ம என்ன மாதிரி கேட்டகரியில் நம்ம டைப் பண்ணலாம், அது எப்படி மானிட்டேஷன் ஆகுது, எப்படி ஏன் பண்ணுறேன் சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி பேனர் பேனராக வந்து கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீழே யாரோ கொடுத்துக்கிட்டே இருங்க, திருப்பி 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 கொடுத்துட்டே இருங்க, அது நிறையா வரும். ஸோ நிறையா வந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும், ஓகே. வசதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் 11 லெவல்ஸ் டு அன்லாக். அதாவது ஸ்டார்டிங் லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கின்ற ஒரு லெவலில் இருப்பீங்க, அதாவது 0 லெவலில். நீங்கள் ஏர்ன் பண்ண ஒரு லெவல் வைஸ் வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆவீங்க. இப்போ நீங்கள் வயலட் கலர் ப்ரௌன் கலரில் இருக்கிற இடத்துல இருந்தால் நீங்கள் ரெட் கலருக்கு போவீங்க. அப்போ ரெட் கலருக்கு போகிறப்ப உங்கள் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஏர்னிங்ஸும் வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுதான் ஓகே டிஃபரன்ஸ், ஓகே. இந்த லெவல் வைஸ் நம்ம வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு இதே மாதிரி நமக்கு சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இது பண்ணி கிடைக்கும். ஸோ அதைத்தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்காங்க, அதை தான் நான் இடையில ஸ்டாப் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளுடைய ரைட்டிங் கோல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நல்லா ரைட் பண்ணணும், நல்ல ஒரு ஃபாலோஸை தக்க வச்சுக்கணும், நல்ல வியூஸ் போகணும், நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய கிளிக்ஸ் வரணும். ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை தான் அவங்க பேசிக்காக வந்து ஒரு ஃபார்மெட்டில் வந்து இது பண்ணி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, மறுபடியும் இந்த ஏரோவை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் இயர்னிங் சொல்லி ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருந்துடும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ், ஓகே. 250 பாயிண்ட்ஸ் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாய் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா, சி 250 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதில் மினிமம் 750 பாயிண்ட்ஸ் நீங்கள் இது பண்ணி சேர்த்துட்டீங்க, அதாவது 750 ரூபா ஒரு பாயிண்ட் வந்து 1 ரூபா, ஓகேவா. ஸோ அப்போ 250 பாயிண்ட்ஸ் வந்து 250 ரூபா. ஸோ ஒரு பாயிண்ட் 1 ரூபா கணக்கு வச்சுங்க. உங்கள் வியூஸுக்கு இப்போது இப்படி நீங்கள் ஒரு போஸ்ட் டைப் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஓகே, ஷேர் பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து அவங்களே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த கம்பெனியும். ஸோ நல்ல போஸ்ட்டாக நம்ம இது பண்ணி போட்டால் போதும். எந்தமாரி போஸ்ட் நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ரா INR 100 டுடே அப்படின்ற பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஒன் டைம் ட்ரையல். ஸோ இதில் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ ரெஃபர் 5 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போயே நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 100 நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை நான் ரைட்டிங் மட்டும் நான் பண்ணிக்கிறேன்ப்பா, அதோட அந்த டாஸ்க்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு போஸ்ட் டைப் பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு 25 ரூபாலேருந்து 50 ரூபா முடியும் கிடைக்கும். நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, கூடையும் கிடைக்கும், ஓகேவா. ஸோ நீங்கள் ரைட் பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ என்னோட மேலே வந்து என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி காட்டுற நேரத்தில் காட்டுறது பாருங்க. இப்போ நான் இருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கி, ஓகேவா. ஸோ ரூக்கின்றது 0 லெவலில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து வெரி ஆக்டிவ், அதாவது இப்போ நான் உங்களுக்கு லைவாக நான் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வெரி ஆக்டிவாக கிடையாது. இந்த ஆக்டிவ் வந்து நீங்கள் டெய்லி ஆக்டிவாக வச்சுருக்கணும். அப்போ ஆக்டிவாக வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு போஸ்ட் பண்ணணும், ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் எத்தனை நாளும் போட்டுக்கலாம், ஓகே. அதில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் போஸ்ட் தான் நான் டைப் பண்ணோம். ஸோ
நம்ம இந்தியாவில் வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட் எடுத்து காப்பி பண்ணி இங்கேயே போடக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு சில வெப்சைட் உங்களுக்கு நான் தரேன், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் காப்பி பண்ணதை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கும், ஓகே, அந்த இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக வந்துடும். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள், அப்படியே டைப் பண்ண ஓகேவா சார், அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிற அந்த ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் லிங்க் தரேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு பெரிய வெப்சைட்டில் காப்பி பண்ணதை தூக்கி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீரைட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே மிக்சிங் ஆயிரும். மிக்ஸிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து பார்த்து டைப் பண்ணுங்கள், அப்படின்றப்ப உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஈஸியாக வந்து உங்களால் டெய்லி டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஓனாக டைப் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போனால் ரொம்ப ஈஸி. ரீட் டேஸ் திஸ் வீக், அதாவது ரீட் டேஸ்னால் நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்களோட இதை வாட்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து உங்கள் கண்டென்ட்டை ரீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஏர் நீங்கள் அவ்வளோ எல்லாமே உங்களை பற்றி பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நார்மல் மொபைல் ஸ்க்ரீனில் வச்சிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ரைட் சைட் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டில் வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் இப்போ நான் டிக் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இவ்வளோ பெரிய பேஜ் காட்டுது, அப்போனா தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரைட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும், இல்லாட்டி காட்டாது. நல்லா கேட்டுங்க, ரைட் சைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் வந்து டிக் இருக்கணும், ஓகே. அந்த டிக் இருந்துச்சுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும், ரைட்டு கொடுத்துருங்க, ஓகே. அந்த ரைட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செட் யுவர் கவர் ஃபோட்டோன்றது பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் இருங்க, இதை நான் ஒரு சின்ன இது மாதிரி வரும், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிளாகர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கணும், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுங்க, ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணி இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை ஃபஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிச்சுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட்டை டைப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெப்சைட் கொடுத்துங்க, இல்லாட்டி நீங்கள் சும்மா ஏதாச்சும் ஒரு டம்மியாக ஒரு நேமை கொடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரிஃபர் ரீட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஹாபீஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோவில் வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுன்னு கொடுத்துருங்க, ஓகேவா. ஸோ என்டர்டைன்மெண்ட்னா நீங்கள் என்ன போஸ்ட்டு டைப் பண்ண போகிறீங்கன்னு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு குக்கிங் ரிலேட்டராக நீங்கள் ஒரு போஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா குக்கிங் ரிலேட்டராக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மூவிஸ் ரிவ்யூ பண்ணுறீங்க, இப்போ தமிழ் மூவிஸ் வந்து இப்போ நிறையா இருந்துருக்கு, இப்போ கேஜிஎஃப் பீஸ்ட்டு, இந்த மூவி நல்லா இருந்துச்சுப்பா, இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, இது சினிமோகிராஃபி நல்லா இருந்துச்சு, ஏன் போய் பார்க்கலாமா வேணாமா சொல்லி ரிவ்யூ பண்ணுறதே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நிறைய கண்டென்ட் நீங்கள் ஈஸியாகவே நமக்கு கிடச்சிரும் இந்த ரிவ்யூ பண்ணுற சைட்ஸ்லாம், அது இங்கிலீஷ்லேயே நிறையா இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து ரீரைட் பண்ணும், ரீரைட்டுன்றது ஒன்றும் கிடையாது, நீங்கள் காப்பி பண்ணதை அந்த வெப்சைட்டில் போய் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரீரைட்டுன்னு ஒரு பட்டன் கட்டும், அந்த ரீரைட் கொடுத்துருங்க அப்படின்னா அது ஒரு ஃபார்மாக ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காமிச்சு அதை நீங்கள் பார்த்து பார்த்து டைப் பண்ணணும், காப்பி பண்ணி போட முடியாதுல, பார்த்து பார்த்து டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ. ஸோ நான் வந்து எனக்கு ஈஸியாக உள்ள மாதிரி நான் கொடுத்துருக்கேன், என்னென்ன டைப் பண்ண வேணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் என்டர்டைன்மெண்ட், சயின்ஸு, ஜென்ரல் ரிவ்யூ, இதெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் டைப் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஹாபீஸ்ன்றது என்டர்டைன்மெண்ட் தான், ஓகே. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இருக்குது, இதில் தமிழ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் தமிழ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்துச்சுனா நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகே தமிழ் இருக்குது. ஸோ அப்போ தமிழில் இதோட நீங்கள் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. இங்கிலீஷ் தமிழ் இருக்குது அண்டு தான் வந்து அவ்வளோதாங்க, சேவ் அண்டு ப்ரொசீட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது என்னமோ கேட்குது, ஸோ எல்லாமே நான் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். சிட்டி டவுன் நாட் மேட்ச் இன் யுவர் மொபைல் நம்பர், ஓகே ஓகே ஓகே, தப்பாக போட்டேன், கரெக்டாக போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன், செலக்ட் யுவர் கவர் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, கவர் இமேஜ்னால் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமேஜை ஆட் பண்ணி வச்சுட்டு, இப்போ நீங்கள் சினிமா வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இமேஜ் இப்போ கேஜிஎஃப் அப்படின்னா கேஜிஎஃப்னு ஒரு பேனர் இருக்கும், அந்த பேனர் கீழே வந்து கேஜிஎஃப் மூவி இஸ் எப்படி சொல்ல குட் ஆர் நாட் அப்படி சொல்லி ஒரு டைட்டில் மாதிரி நம்ம வச்சுட்டு, ஸோ அந்த கேஜிஎஃப் படம் எப்படி இருந்துச்சு, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இருந்துச்சு, படம் போய் பார்க்கலாம், இந்த படத்தை உங்களை டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுற ஒரு போஸ்ட்டு தான், ஓகேவா.
ஸோ இதை நீங்கள் நெட்டில் வந்து காப்பி பண்ணி எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் பிரச்சனைனா நான் சொன்ன மாதிரி ரீரைட் அந்த பேர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ரீரைட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்தமாதிரி பிரச்சனை வராது. நீங்கள் தனியாக போய் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். நான் சொல்கிற வெப்சைட்டில் போய் ரீரைட் பண்ணிவிட்டு பார்த்து டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ கீழே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 100 வேர்ட்ஸ் கிட்டே நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஸோ நான் சொன்ன அந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி ஈஸியாக உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் அப்புறம் பப்ளிஷ்ன்ற போக்கே. அந்த சேவ் பப்ளிஷ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அதில் உங்களுக்கு வியூஸ் போக பப்ளிஷ் போகும், உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் மாரி ஏறிக்கிட்டே இருக்கும், அதுக்கான இன்கம் கிரெடிட் ஆகும். ஆட் கீவேர்ட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ்னால் இப்போ என்ன சர்ச் பண்ணால் உங்கள் போஸ்ட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணும் பீப்புள்ஸ்க்கு. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஜிஎஃப் ரிலேட்டடாக ஒரு மூவி ரிவ்யூ டைப் மாரி நான் பண்ணுறேன் அப்படின்னா கேஜிஎஃப் மூவி ரிவ்யூ, கேஜிஎஃப் குட் ஆர் நாட், கேஜிஎஃப் பாக்ஸ் ஆஃபீஸ், இந்த மாதிரி நான் கேஜிஎஃப் ரிலேட்டடான டைட்டில்லாம் சர்ச் பண்ணால் எனக்கு வரணும், இந்த போஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆனால் உங்களுக்கு, அதுதான் கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஹேஷ்டேக்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு 3 ஹேஷ்டேக் மட்டும் நீங்கள் ரெடி ஆச்சுங்க. கேஜிஎஃப் உங்கள் போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஒன் வேர்டு ஹேஷ்டேக். ஸோ இப்போ இது சர்ச் பண்ணால் இது வரணும், இது சர்ச் பண்ணால் இது வரணும், அதுமாரி ஒன்லைன் ஹேஷ்டேக் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுங்க. போஸ்ட் இது பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துங்க, பப்ளிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர எர்னிங்ஸ் எல்லாமே கால்குலேட் ஆகி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். 750 பாயிண்ட்ஸ் வச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணால் மறந்தமாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ, பாய்.